Hi friends, welcome to Suvayam Vidham. நாம் இன்னைக்கு பார்க்க போறது பீட்ரூட் சாதம். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பீட்ரூட் வந்து சாப்பாடு வந்து பிடிக்காது. ஏன்னா ஒரு வகையான இனிப்பு சுவை அதில் இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிடவே பிடிக்காமல் போயிடும். ஆனால் இது ரொம்பவுமே ஹெல்தியானது. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. பீட்ரூட்டோட மேல் தோல் எல்லாமே சீவிட்டு பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், நைட்ரேட், காப்பர், செலினியம், ஜிங்க்கு, இரும்பு சத்து மற்றும் மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்குது. பீட்ரூட் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. மேல் தோல் எல்லாமே இதையே துருவி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் எண்ணெய், உப்பு, ஒரு கப்பளவு வந்து வேக வைத்த சாதம் எடுத்திருக்கேன், கடலை பருப்பு, கடுகு, உளுந்து, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், காய்ந்த மிளகாய் வந்து 4 எடுத்திருக்கேன், வேர்க்கடலை இது வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பளவு வந்து பீட்ரூட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். மண்பானை வச்சிடலாம். மண்பானை எல்லாமே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் எல்லாமே சூடாயிடுச்சு. கடலைப்பருப்பு சேர்த்திடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திடலாம். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 கொத்து கறிவேப்பிலையை வந்து போட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து 15 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 4 மிளகாயும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வேகட்டும். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும், பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணும். வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்திக்கலாம். பீட்ரூட்டை எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், அதிகமாக தேவையில்லை. தேவையான அளவு கல் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பீட்ரூட் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கினீங்கன்னா போதும். தண்ணி எதுவுமே இல்லை. பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். அதோட மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா வேர்க்கடலையும் சேர்த்துங்க. அப்படி சேர்த்தும்போது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து நம்ம சாதம் போட்டு எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாதி வெந்து வேகாமல் அதை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சாதத்தோட வேர்க்கடலை வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து பார்த்துக்குங்க, சப்போஸ் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க. நான் சாதத்துக்கு சேர்த்தியே தான் அப்பவும் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு உப்பு வந்து பத்தாமல் இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. நம்மளோட ஹெல்தியான பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும், வேர்க்கடலையோடு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுலபமாக செஞ்சிடலாம். இது வந்து ரொம்பவுமே ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. மண்பானையில் சமைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம்.